கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர், ஸ்மார்ட் அண்ட் ட்ரெண்டி கிச்சன் கேட்ஜெட்ஸ், டூல்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எஸ்ஜி ஸ்டோர்ஸ் டாட் இன் வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட 10 ரூபாயிலிருந்து பொருள் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிஓடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. 499 ருபீஸ்க்கு நீங்கள் ப்ரீபெய்டு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்ஸ், எல்லா அக்கேஷனுக்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வெப்சைட் செக் பண்ண மறக்காதீங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் பூஜை சாமானை இந்த மாதிரி பல பலன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு டிஐஒய் பவுடர் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் ரெண்டு மெத்தட் காமிச்சிருக்கிற ரெண்டுமே ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். பித்தளை செம்பு பாத்திரம் தான் நம்ம பூஜை சாமான் வச்சுருப்போம், வெள்ளி பொருள் வச்சுருப்போம், அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இதை செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. எப்போ தேவையாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக 2-3 மாதம் வரும். இப்போ வாங்க அது என்ன என்ன மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கு நான் பேஸாக வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு வந்து நம்ம பொதுவாக எண்ணெய் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு, பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். அடுத்து இது என்னென்னா சிட்ரிக் ஆசிட். இது வந்து நாட்டு மருந்து கடையில், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். நான் டிமார்ட்டை தான் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் வந்து 19 ருபீஸ் தான். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை வச்சுருக்கேன் அப்படின்றதுனால இதே ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. ஒரு பேக்கெட் வந்து 19 ரூபாய் தான். பட் நமக்கு வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக கூட தேவைப்படாது. ஒரு டீஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ அதை சேர்த்ததுக்கப்புறமா கலருக்காக நான் என்ன பண்ணேன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து சேர்க்குறோம் அப்படின்றதுனால நமக்கு இது என்ன ஆகும்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும். அதை நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பவுடர் ஃபார்மில் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் பவுடர் வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்காக மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பீந்தா மாதிரி அந்த கலர் கொண்டு வரதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாஷ் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக கையில் ஒட்டிக்கும். அதனால் ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. பீட்ரூட் ஜூஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பட் ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் இது வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இது ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். பட் அதில் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக காமிச்சிருப்பேன். அதில் இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி இந்த மெத்தட் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சபினா வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துருக்கிறேன். இது 15 ரூபாய் தான். பொதுவாக இந்த சபினாவில் வந்து சாமான் வாஷ் பண்ணுறதுக்கான அந்த கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பூஜை சாமான் க்ளீன் பண்ணும்போது சூப்பராக வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இதிலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கிறேன். அடுத்து 2 லெமன் ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் நான் முன்னாடி காமிச்சேன், அது கிடச்சா நீங்கள் அதை 1/2 பேக்கெட் வந்து சேர்த்துக்கோங்க, இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். சிலர்கிட்ட வந்து அது இருக்காது, கிடைக்காது அப்படின்றதுனால லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்து காமிச்சிருக்கிறேன். பட் நீங்கள் சிட்ரிக் ஆசிட் கூட இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். கலருக்காக நான் கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். பட் சபினா வந்து கெமிக்கல் காம்போனன்ட் அப்படின்றதுனால கலர் வந்து காய வைக்கும் போது கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப டார்க்காக கிடைக்காது, கொஞ்சம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இருந்தாலும் நான் வந்து சேர்த்து காமிச்சு எப்பவுமே வந்து இதில் ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கையில் வந்து ஒட்டும், கையில் இல்லை பாத்திரத்துலலாம் வந்து நமக்கு ஒட்டும். ஸோ ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. அதாவது பவுடர் ஃபார்மில் இருக்கும் இல்லையா, கேசரி பவுடர், அதை சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம ஜாரில் ஓட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா வந்து காய வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸை வந்து ஜூஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸை வந்து ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ நம்ம இதை வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பவுடர் ஃபார்மில் கிடச்சிரும். இப்போ ரெண்டு மெத்தடில் நம்ம செஞ்சது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போல் வெயிலில் காய வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு அப்படியே ஓகேனா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணுமோ இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு கரைஞ்சிரும். பட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா இதை வந்து ஒரே ஒரு டைம் திரும்பவும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஃபைன் பவுடர் ஆகிடும். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நமக்கு வந்து கரெக்டாக பவுடர் மாதிரி வேணும்னா ஒரு டைம் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு டைம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிருக்கிறேன். எவ்வளோ நைஸாக ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடியதை நமக்கு கண்டிப்பாக
கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே வரும். ஏன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பூஜை சாமான் வாஷ் பண்ணுவோம். ஸோ இதுவே நமக்கு 2-3 மாதத்துக்கு மேலே வரும். நம்ம பிங்க் கலர் வந்து சபினால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலர் இந்த மாதிரி லைட் பிங்க்கில் தான் கிடைக்கும். ஏன்னா அது வந்து கெமிக்கல் காம்போனன்ட் நம்ம சேர்த்துருக்கக்கூடியது வந்து கெமிக்கல் கலர் கிடையாது, ஃபுட் கலரும் கிடையாது, நம்ம நேச்சுரலாக சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அது வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக வந்து கிடைக்கும். பட் நம்ம இன்னொன்று செஞ்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம ஃபுல்லாக வீட்டில் இருக்கக்கூடியதே வச்சு செய்கிறோம் அப்படின்றதுனால அதில் கலர் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு வந்து பவுடர் ரெடி பண்ணி ஆச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டெமோ காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 2 பவுடருமே ஒவ்வொரு பிளேட்டில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு அதில் எது வந்து பிடிச்சிருக்கோ, எது ட்ரை பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை சாமான் வளர்க்குறதுக்கு நான் இப்போ வந்து தேங்காய் நார் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சபினால் வந்து செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சும்மா லைட்டாக தான் நான் வந்து தேய்ச்சி காமிச்சிருக்கிறேன். இது முன்னாடி அந்த சொம்போடைய கலர் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி வந்து பிளாக்காக இருக்குது பாருங்கள். சும்மா லைட்டாக வந்து தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாக தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நான் உங்களுக்கு லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்டு காமிச்சிருக்கிறேன், அதுக்கே எவ்வளோ பலப்பலாம் நான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் அதே மாதிரி தான், நம்ம இதில் சிட்ரிக் ஆசிட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அதுவும் நமக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். சிட்ரிக் ஆசிட் அப்படின்றது லெமன் அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக வந்து பல பலன் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம குயிக்காக வந்து பூஜை சாமான எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. பிஃபோர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பித்தளை பாத்திரம் கிடையாது, செம்பு பாத்திரம் தான். சிலர் வந்து நம்ம பூஜை சாமான் வந்து பித்தளையிலையும் வச்சுருப்போம். ஸோ பித்தளை சாமான் எப்படி வந்து க்ளீன் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெமோ காமிச்சிடுறேன். நம்ம இது வந்து பித்தளை, செம்பு, அதே மாதிரி வெள்ளி பொருட்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே பவுடர் தான், எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஒவ்வொரு டைம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. பட் ஒவ்வொரு டைம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வெயில் சீசன் தான் இல்லையா, ஸோ நம்ம டைம் கிடைக்கும் போது இது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது மிக்ஸ் பண்ணி காய வைக்கிறதுக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. எப்போ வேணுமோ அப்போ ரெடிமேடாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பித்தளையும் வந்து எவ்வளோ ஈஸியாக பல பலன்னு ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதுலேயுமே காமிச்சிட்றேன். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், அதனால தான் ரெண்டுமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சபினாவில் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்து காமிச்சிருந்தேன், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வினிகர் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா லெமன் வந்து தோல் இருக்கு இல்லையா, லெமனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதை ஃபுல்லாக அரைச்சி கூட வந்து சேர்த்துக்கலாம். அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜூஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் இதை ரெண்டுத்தில் எந்த மெத்தட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லெமனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி கூட சேர்த்து பவுடர் ஃபார்மில் அரைச்சி அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெள்ளி காமாட்சம்மன் விளக்கு தான், நான் அதையுமே வந்து அதே பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரே பொருள் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நான் இப்போ டெமோக்காக இந்த 3 பொருள் மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன், மீதி எல்லாமே இருக்குது. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேன். இது வந்து முன்னாடி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பிக்சர் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம அந்த பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே பல பலன் ஆகிடுச்சு, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். குயிக்காகவும் நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதை வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க என்கிட்ட, நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன், அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.